கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜொமேட்டோ நிறுவனத்து மேல கஸ்டமர் ஒருத்தர் ஒரு சர்ச்சையான கருத்து சொன்னாரு. இந்த விஷயம் சோசியல் மீடியால செம வைரல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஜொமேட்டோவுக்கு சப்போர்ட் பண்ணி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்னால அந்த நிறுவனத்துக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த வரிசையில இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவத்துல உலகத்தோட பிரபல உணவகமான மெக்டொனால்ட் சிக்கி இருக்கு. இப்போ இறைச்சிக்காக விலங்குகளை வெட்டுறாங்க இல்லையா, சோ அந்த நடைமுறைகளை வச்சு பார்க்கும்போது ஹலால் ஜட்கா அப்படின்னு வகைப்படுத்தப்படுது. ஹலால் அப்படின்றது இஸ்லாமிய முறைப்படி வெட்டப்படுற ஆட்டுக்கறி மற்றும் கோழிக்கறி. அதே மாதிரி ஜட்கா அப்படின்றது இந்து முறைப்படி வெட்டப்படுற ஆட்டுக்கறி அண்ட் கோழிக்கறி. ஆடுகளும் கோழிகளும் பாத்தீங்கன்னா ஒரே வீச்சுல கழுத்து துண்டாக்கப்பட்டு கொல்லப்படுவத ஜட்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜொமேட்டோ பாத்தீங்கன்னா அவங்க சப்ளை பண்ண நான்வெஜ் ஃபுட்ல ஹலால் அப்படின்னு குறியிட்டு பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு ரீசெண்டா சில பேர் ட்விட்டர்ல ஷேர் பண்ணாங்க. இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பல பேர் ஜொமேட்டோ ஆப்ல இருந்து வெளியேறினாங்க. சோ அதே மாதிரி இப்போ பிரபல நிறுவனமான அரசாங்கத்தினாலும் நீங்க இந்த சர்டிபிகேட் காட்டும்படி கேட்கலாம் அப்படின்னு மெக்டி சொல்லியிருக்காங்க. மெக்டியோட இந்த பதிவு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல செம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. பல பேர் தங்களுடைய அதிருப்தியையும் கண்டனத்தையும் பதிவு பண்றாங்க. மெக்டிக்கு சில பேர் சோசியல் மீடியால சில விஷயங்களையும் ஷேர் பண்றாங்க. இந்துக்களாகிய நாங்க ஜட்கா உணவை தான் விரும்புறோம் அப்படின்னு சில பேர் கோபத்தோட பதிவும் போட்டிருக்காங்க. தேவையில்லாம நான் ஹலால் இறைச்சியை சாப்பிட விரும்பல, எனக்கான விருப்ப தேர்வு இருக்கா, அப்படி இல்லனா இனிமே நான் மெக்டியில சாப்பிடவே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோசியல் மீடியால கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால ஒரு விவாத பொருளாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். மெக்டிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா கருதப்படுது. இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு வராங்க போல. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ நிறுவனத்துக்கும் இதே மாதிரிதான் ஆச்சு. இப்ப அதே சர்ச்சை மெக்டிக்கும் வந்திருக்கு. ஒருவேளை அந்த நிறுவனம் தன்னோட விளம்பரத்துக்காக கையாளும் யுக்தியா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஐடி துறைக்கு தனி ப்ராப்ளம் வரப்போகுது. ஐடி துறையில வந்து இன்வெர்டட் பாண்ட் ஈல்டுன்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒரு ரெசெஷன் அமெரிக்கால வந்து ஐடி செக்டர்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போகும்னு நிச்சயமா சொல்ல முடியும். ஆல்ரெடி அதுக்கு பயந்துகிட்டு காக்னிசன்ட் சென்னையில் இருக்கிற பெரிய சாப்ட்வேர் கம்பெனி இப்ப திரும்பி நிறைய பேரை வேலைக்கு வேலையோட்டு அனுப்புறதாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.